கல்கியின் புகழ் பெற்ற பொன்னியின் செல்வன் நாவலை அடிப்படையாக கொண்டு இயக்குநர் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை இயக்கி வருகிறார் இரண்டு பாகங்களாக உருவாக இருக்கும் இந்த படத்தின் முதல் பாகம் வருகிற செப்டம்பர் முப்பதாம் தேதி திரைக்கு வர இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகின இப்படத்தில் ஜெயம் ரவி கார்த்தி விக்ரம் பிரகாஷ்ராஜ் பிரபு ரஹ்மான் த்ரிஷா ஐஸ்வர்யா ராய் போன்ற பல முன்னணி நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளியாக உள்ளது இப்படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் கீர்த்தி சுரேஷ் பொன்னியின் செல்வன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருந்ததாக கூறப்படுகிறது அதாவது த்ரிஷா நடித்திருந்த குந்தவை கதாபாத்திரத்திற்கு இயக்குனர் மணிரத்னம் முதலில் கீர்த்தி சுரேஷை தேர்வு செய்திருந்ததாகவும் ஆனால் அவர் நடிகர் ரஜினியின் அண்ணாத திரைப்படத்தில் நடிக்க இருந்ததால் பொன்னியின் செல்வன் வாய்ப்பினை நிராகரித்து விட்டதாகவும் தகவல் வழியாகி உள்ளது அன்னாத படத்தின் ரிசல்ட் நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்பது அவசியமில்லை இதனை அறிந்த நெட்டிசன்கள் கீர்த்தி சுரேஷை சகட்டு மேணிக்கு கலாய்த்து வருகின்றனர்